வணக்கம் வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரீம் டு வே. நாம் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பக்கம் இருக்க தெற்காசியாவின் மிகப்பெரிய தொட்டிப்பாலம்னு சொல்ற மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். காமராஜர் ஐயாவால் கட்டப்பட்ட அந்த தொட்டிப்பாலம் கன்னியாகுமரியில் இருக்கும் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ்ல முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸா இந்த தொட்டிப்பாலம் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் எடுத்த படங்கள் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்காங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி கன்னியாகுமரியில் எடுத்த நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டிப்பாலத்தோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 52 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குங்க. பக்கமாக இருக்க ஊருன்னு பார்த்தோம்னா குலசேகரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தொட்டிப்பாலம் இருக்கு. இந்த தொட்டிப்பாலத்தை பற்றி சொல்லணும்னா 1963 அப்போதைய தமிழ்நாடு முதல்வரான காமராஜர் ஐயாவால் தொடங்கப்பட்டு இந்த பாலம் 1969 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாலம் மாத்தூர் பகுதியில் இருக்கும் கனியன்பாறை மலையும் கூட்டுவாய்ப்பாறையும் இணைக்கும் வகையில் இந்த தொட்டிப்பாலம் கட்டப்பட்டிருக்கு. இந்த இரண்டு மலையும் இணைக்கும் இந்த பாலம் 1240 அடி நீளமும் தரைமட்டத்திலிருந்து 101 அடி உயரமும் கொண்டு இந்த பாலம் கட்டப்பட்டு இருக்குங்க. இந்த பாலத்தை மிகப்பெரிய தூண்கள் கொண்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த தூண்கள் மாதிரி 28 தூண்கள் இருக்குதுங்க. இந்த தொட்டிப்பாலம் கன்னியாகுமரியில் இருக்கும் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட. கன்னியாகுமரியில் எடுக்கும் படங்களில் கண்டிப்பாக ஒரு காட்சியாவது இந்த பாலத்தில் எடுத்துருவாங்க. இந்த தொட்டிப்பாலத்திலிருந்து இந்த இடங்களை சுற்றி பார்க்கும்போது இந்த இயற்கை அழகு சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க, அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி கட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இங்கே எடுத்த படங்கள் பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் ராமராஜன் அவர்கள் நடித்த சீரி வரும் காலை படத்தில் வரும் என் மனசில் பாடலில் ஓப்பனிங் காட்சியிலேயே இருவரும் இந்த பாலத்தில் தான் ஓடி வருவாங்க. இதே பாடலில் மற்றொரு காட்சியில் இந்த பாலத்து கீழே தாங்க எடுத்திருப்பாங்க, அப்போது இந்த பாலத்தை நல்லாவே கட்டியிருப்பாங்க. அடுத்து முரளி மற்றும் சூர்யா அவர்கள் நடித்த காதல நிம்மதி படத்தில் வரும் இந்த தேவதைக்கு நல்ல தேதி வச்சாச்சு பாடலில் ஒரு போர்ஷனை இங்க தாங்க எடுத்திருப்பாங்க. இதே பாடலில் மற்றொரு காட்சியில் இந்த பாலத்து கீழே தாங்க எடுத்திருப்பாங்க, இந்த பாடலில் இந்த பாலத்தில் இருக்கும் மேக்சிமம் இடங்களை நல்லாவே கட்டியிருப்பாங்க. அடுத்தது தளபதி விஜய் அவர்கள் நடித்த தேவா படத்தில் வரும் ஒரு கடிதம் எழுதினேன் பாடலில் சில காட்சிகளில் மட்டும் இந்த பாலத்தை காட்டியிருப்பாங்க. நவரசநாயகன் கார்த்தி அவர்கள் நடித்த வருஷம் 16 படத்தில் வரும் பழமுதிர்ச்சோலை பாடலில் இந்த பாலம் மேலதான் கார்த்தி அவர்கள் சைக்கிள் ஓட்டிட்டு வருவாரு. அடுத்து ஷாம் அவர்கள் நடித்த அன்பே அன்பே படத்தில் வரும் ஒரு சண்டை காட்சியில் இந்த பாலத்தில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த சண்டை காட்சியில் பாலத்தின் கீழ் இருக்கும் இடங்கள் மேலே இருக்க இடங்கள் எல்லா இடங்களையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க. இதில் ஷாம் அவர்களுடைய சகோதரர் சிவா ஒரு காட்சியில் இந்த பாலத்தில் இருந்து தான் கீழே விழுவாரு. அடுத்து ஆரியா அவர்கள் நடித்த சிக்கு புக்கு படத்தில் ஸ்ரேயா மற்றும் ஆரியா அவர்கள் ட்ரெயினை பிடிப்பதற்காக சைக்கிளில் செல்லும் காட்சிகள் இந்த தொட்டிப்பாலம் வழியா தான் போவாங்க. சிம்பு அவர்கள் நடித்த தொட்டி ஜெயா படத்தில் வரும் உயிரே என் உயிரே பாடலில் சில காட்சிகள் மட்டும் இந்த பாலத்தின் மேல் எடுத்திருப்பாங்க. அடுத்து பார்த்திபன் மற்றும் அஜித் அவர்கள் நடித்த நீ வருவாய் என படத்தில் வரும் ஒரு தேவதை வந்துவிட்டல் பாடலில் நிறைய காட்சிகள் இந்த பாலத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க. கண்ணுக்குள் கண்ணுக்குள் உந்தன் பிம்பம் நெஞ்சுக்குள் நெஞ்சு. இதே பாடலில் மற்றொரு காட்சியில் பாலத்துக்கு கீழே மிக அழகா எடுத்திருப்பாங்க. இந்த பாடலிலும் இந்த பாலம் இருக்கும் எல்லா இடங்களையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க. உன் பெயரை கேட்டிருந்தேன். இங்க எடுத்த எனக்கு தெரிஞ்ச படங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரீம் டு வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இதே போல் வேற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.